வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஜொமேட்டோ ஊழியரால் வாடிக்கையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கன்னியாகுமரியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நிலத்தரகர் சேவியர் பாபு என்பவர் சுபின் என்ற ஜொமேட்டோ ஊழியரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். சேவியர் பாபுவின் நண்பருக்கும் கத்தி குத்து விழுந்தது. பைக்கில் கடும் வேகமாக சென்ற சுபின் சேவியர் பாபுவின் பைக் மீது மோதுவது போல சென்றதால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கொலையாகியுள்ளது. பின்னர் சுபின் அங்கிருந்து தப்பிவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஜொமேட்டோ ஊழியர் ஏற்கனவே 15 வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்தவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற உணவு விநியோக நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கான கட்டுப்பாடுகளை அதிகரிக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தங்கள் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களா என்பதை ஆராய்ந்து பணியில் நியமிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்தோடு உணவு விநியோக நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை வரவழைத்து கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரி கிரண் பிரசாத் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். வாடிக்கையாளர்களை துன்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678.